புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும். மதுவருந்தல் உடல்நலத்துக்கு கேடு விளைப்பதாகும். எல்லா ஊருக்குமே ஒரு சிறப்பு உண்டு. அதே மாதிரி எங்கள் ஊருக்கும் ஒரு சிறப்பு. என்னன்னா, இங்கே எவனும் எவன் பேச்சும் கேட்க மாட்டான், அவன் இஷ்டத்தான் இருப்பான். அந்த மாதிரி ரெண்டு பசங்க தான் யார் பேச்சும் கேட்காம ஊருக்குள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னமோ நடக்கும், ஆனால் இப்போ என்ன நடக்குமான்னு வாங்க பார்க்கலாம். ஆனால் எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல, அதாங்க எங்கள் ஊர் தாப்பாட்டி. வாங்க பார்க்கலாம். என்னடா ரெண்டு பேர்த்து ஆலயகானும் ஃபோன் போட்டாலும் போக முடியும், ஆனால் எங்கள் உடனே நம்மளுக்கு கழுவி விட்டே போகிறாங்க. ஆனால் அதுவும் நம்மளுக்கு ஒரு நல்லது தானே. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அலப்புற தாங்காதே. கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இது தானா, தீ பொறிக்க தோல் கொடுக்கும் பந்தம் இது தானா, ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா, தேடி வந்த சாமி தானா ஜிகிரி தோஸ்து. என்னடா இது, இவ்வளோ கடுப்பாக இருக்கு. சரி, மாப்பிள்ளை கால் பண்ணுவோம். மாப்பிள்ளை எங்கடா இருக்க? வீட்டில் இருக்க மச்சான். மாப்பிள்ள வீட்டில் இருக்க கடுப்பாக இருக்கு, வெளியே எங்கேயாவது போகலாமா? எனக்கு அப்படி தான் இருக்கு மச்சான். ஊருக்குள்ளே வேண்டாம் மாப்பிள்ள, எங்கேயாவது காட்டுக்குள்ளே போகலாம். காட்டுக்குள்ளவா? வேண்டாம் மச்சான், அங்கே ஏதோ காற்று கருப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்ம ஊருக்காடு ரொம்ப மோசம். சரி சரி, ரோட்டுக்கு வா, பேசிக்கலாம். சரி வர மச்சான். மச்சான், ஊருக்குள்ளேயே இருக்கலாம்ல, ஏன் காட்டுக்குள்ளே போகணும்னு சொல்கிறேன். வீட்லேயே இருக்க போர் அடிக்குது மாப்பிள்ள, வீட்டுக்குள்ளேயே பார்த்த முடிஞ்சு எத்தனை வாட்டி தான் பார்க்குறேன், அதான் காட்டுக்குள்ளே போகலான்னு முடிவெடுத்தேன். காட்டுக்குள்ளே போய் 3 வருஷம் இருக்காது நம்ம. மச்சான், இப்போ 2 மாதத்துக்கு முதல் தானே போனோம். ஓ, அந்த தாத்தா இருந்தப்போ தானே? ஆமாடா, நான் போய் வந்தல. பாவம்ல அந்த தாத்தா. அதனால தான் சொல்கிறேன், அந்த காட்டுக்குள்ளே போக வேண்டான்னு நீ கேட்க மாட்டியே. மச்சான், இந்த காட்டுக்குள்ளே நம்ம ஊருக்காரங்க யாரும் போக மாட்டாங்க, வேலைக்கு போகிறதால தான் சுற்றி தான் போவாங்க தெரியுமா. இந்த காலத்தில் காத்து கருப்புன்னு பயந்துக்கிட்டு இருக்கேடா. டேய், ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு வா. வந்து தொலைறேன். லீவ் வீட்டில இருந்து யாரை பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. அதான் வீட்லயே இருக்க முடியல, கடுப்பா இருக்கு. நீ பார்த்துட்டாலும் பேசிடுவா போற, அந்த டீக்கெல்லாம் நின்று இதே முரளி மாதிரி வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு வரப்போ. அதுக்கு அவள் வீட்டில் இருந்தே பெட்ரு மச்சான். லவ்வை பற்றி உனக்கு என்னடா தெரியும் சின்ன பையில? மச்சான், எனக்கு லவ்வை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனால் உன் லவ்வை பற்றி மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவள் கண்ணை பார்த்தேன், காதை பார்த்தேன், முடியை பார்த்தேன்ட்டு வந்து சொல்லுவியே, அப்போல்லாம் ஏண்டா இருக்குன்னு தோணும் மச்சான். அப்படி அந்த லவ்வில் என்ன தான் இருக்குது? லவ்வில் ஒன்றும் இல்லை மாப்பிள, நம்ம லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட தான் இருக்குது. அப்படி என்ன மச்சான் இருக்குது? மனசு தான், நல்ல மனசு. நீ எதுவும் தப்பாக நினைக்கல? அதெல்லாம் இல்லை மச்சான். அவள் அழகாக இருக்கான்னு நான் லவ் பண்ணலடா, அவளை பிடிச்சிருக்கு. அவள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. அவள் கண் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு மட்டுமா பிடிச்சிருக்கு, மாதவனுக்கும் தான் பிடிச்சிருக்கு. இது எப்பயில இருந்துடா எனக்கு தெரியாமல் மாதவனுமா லவ் பண்ணுறான்? நீ கூட என்கிட்ட சொல்லல. நம்ம எப்பெல்லாம் அவனை கழட்டி விட்டுலேயே போகிறோமோ மச்சான், அப்போல்லாம் அவன் அவளை பார்க்குறக்காக தான் மச்சான் போகிறான். இதெல்லாம் தெரிஞ்சும் நீ என்கிட்ட சொல்லல. இல்லை மச்சான், நீயும் ஒன் சைடு, அவனும் ஒன் சைடு, நடுவில் ஏன் நான் வெங்காயம்னு தான் விட்ட மச்சான். சரி விடு, அவனும் பார்த்துக்கட்டும், என்னையவே பார்க்க மாட்டேக்கா, மாதவனையே பார்க்க போறா அப்படிங்கிறேன். அப்ப உனக்கு கிடைச்சா? எனக்கும் கிடைச்சி மச்சான். நான் தான் சொன்னேன் நம்ம ஊருக்காடு ரொம்ப மோசம், நீ கேட்டியா பாரு, யாரும் மாட்டிக்கிட்டாங்க உங்களுக்கு. மாப்பிள்ள, எது நடக்க போகுது பாப்பிடலாம்.
மனசு அடியாத்தி மாதம் அவுட்டா எப்பால ஓடிரு காட்டுக்குள்ள வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் ஆனால் இப்படி வந்து மாற்றி விட்டுட்டானே யாத்தே இப்போ போய் உச்சா வருது இதுக்கு மேலே எங்கேயும் ஓட முடியாது எங்கேயாவது உளிது கேடாக இருக்குதான்னு பார்ப்போம் நம்மளால தான் மாதவனுக்கு பிடிச்சிருக்குன்னு போல பார்த்தா மாதவன காட்டுவாசிக்கு பிடிச்சிருக்கு கெழிச்சிடறா புயலே புன்ராஜ் மாப்ள அவ்வளவு பெரிய உருவத்தை எந்த போதற்குள்ள மறைச்சா தெரியலையா மாப்ள காலையிலிருந்து ஓடுறேன் வெளியே போறதுக்கு வழியை காணவிடா செவ்வாழ Ah!